மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாக வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தீட்சி நைசல் டிநகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். தற்போது எம்எஸ்சிடியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடனை திருப்பி செலுத்தவில்லை என தனக்கு எதிராக லைகா நிறுவனம் அவதூறு பரப்புவதாக நடிகர் விஷால் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அன்னச்செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடனை திரும்ப செலுத்தவில்லை என தனக்கு எதிராக லைகா நிறுவனம் அவதூறு பரப்புவதாக நடிகர் விஷால் தெரிவித்திருக்கக்கூடிய அன்னச்செய்தி விவரங்களை உடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், விரிவான விவரங்கள். தனது விஷால் பிலிம் ஃபேக்டரி பட தயாரிப்பு நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியர் அன்புச்செழியனிடம் நடிகர் விஷால் பெற்ற 21 கோடியே 29 லட்சம் ரூபாய் கடனை லைகா நிறுவனம் ஏற்றுக்கொண்டு செலுத்தியது. அந்த தொகை முழுவதும் திருப்பி செலுத்தும் வரை விஷால் பட நிறுவனத்தின் அனைத்து படங்களின் உரிமைகளும் லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை மீறி வீரமே வகை சூடும் என்ற படத்தை வெளியிடுவதாக விஷால் பட நிறுவனத்திற்கு எதிராக லைகா நிறுவனம் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கில் 15 கோடி ரூபாயை டெபாசிட் செய்யவும் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யவும் தனி நீதிபதி சிறப்பித்த உத்தரவு இரு நீதிபதிகள் அமரும் உறுதி செய்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்றைய தினம் நீதிபதி பி டி ஆஷம் மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது விஷால் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் ஆஜராகி வாங்கிய கடனை திரும்ப செலுத்தவில்லை என லைகா நிறுவனம் தன் மீது அவதூறு பரப்பி தனக்கான பட வாய்ப்புகளை தடுத்து நினைப்பதாக குற்றம் சாட்டியதுடன் லைகா நிறுவனத்தை தவிர வேறு எந்த நிறுவனத்திடமும் கடன் பாக்கி வைக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. எனவே மேலும் தனக்கு செலுத்த வேண்டிய ஜிஎஸ்டி தொகையை லைகா நிறுவனம் செலுத்தவில்லை எனவும் அதற்காக அவர்களது சொத்துக்களை முடக்க கோரி தனியாக ஒரு வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் விஷால் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தனக்கும் லைகா நிறுவனத்திற்கும் இடையே நடைபெற்ற பணப்பரிவர்த்தனை குறித்து ஆய்வு செய்ய கணக்கு தணிக்கையாளரை நீதிமன்றம் நியமிக்க வேண்டும் எனவும் விஷால் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. விஷால் தரப்பிலான இந்த கோரிக்கை குறித்து லைகா நிறுவனம் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை வரும் திங்கட்கிழமை அதாவது ஜனவரி 22 தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.